முறையும் ஒரு சிறந்த நடிப்பை பயங்கரமா கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் கூட அஜித் சூர்யா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளத்தினுடைய அளவு உங்களுக்கு இல்லாம இருக்கு சார். அது நீங்க ரசிகர் பட்டாளம் என்னோட பட்டாளம் பத்தி உங்களுக்கு தெரியல. அவங்க நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகர்களும் என் ரசிகர்கள் ஏதாவது ஒரு விதத்துல பண்ணக்கூடாது. மன்னிச்சிருங்க, ரசிகனா என்னால சும்மா இருக்க முடியாது. ஆனா மரியாதைக்குரிய பாணியிலேயே சொல்லிடுறேன், நீங்க மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பேசுறேன். இதே கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேப்பீங்க ஒரு நாள், நாளைக்கா கூட இருக்கலாம். இல்ல இல்ல, நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க. நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ணவன் தான், எனக்கு தெரியாது இது கிடையாது. ஆனா எனக்கு வந்து வேற என்ன பண்ணலாம், நம்ம சினிமா வேற எங்க கொண்டு போகலாம், நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்கினேன். அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாயிடும், அந்த மாதிரி படங்கள் வந்து. பட் எனக்கு வந்து இல்லை பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணி சி அந்த முயற்சியெல்லாம் பண்ணதுனால தான் தங்கலாம், அந்த முயற்சியெல்லாம் பண்ணதுனால தான் வீர தீரசூரன். புரியுதுங்களா? நீங்க என்னோட படங்கள் எந்த படம் வேணாலும் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு படத்துல நீங்க குறை சொல்லுங்க. நீங்க வந்து அந்த டைம்ல படம் ராவணன் வந்து ஹிந்தியில ஏதோ பார்த்து ஓடல, அது ஒரு சின்ன ஐகானிக் ஃபிலிம். இன்னைக்கும் வந்து ராவணன் பத்தி யார், எங்க வீட்டுல ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி. புரியுதுங்களா? கிங் வந்து அந்த டைம்ல ரொம்ப அட்வான்ஸ். எல்லா படங்களும் அப்படிதான், நம்ம ஒரு முயற்சி பண்றோம். ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அங்கே போகணும் ஏதாவதுன்னு. என் ரசிகர் மட்டும் நீங்க பாருங்க, நீங்க உங்க தியேட்டருக்கு வாங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். ஹாய் சார், சந்தேகம் வச்சு யாராவது இருந்தாலே மச்சான் நீ அங்க போயிடு, பத்திரிகை மாதிரி உட்காந்துக்கோ, இந்த மாதிரி ஒரு கேள்வி சொல்லுங்க.